வணக்கம். இந்த வீடியோவில் ஆதார் அட்டையை பிவிசி ஆதாராக, அதாவது பிளாஸ்டிக் ஆதாராக பெறுவது எப்படி, அதில் உள்ள பாதுகாப்பு அபாயங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடங்குவதற்கு முன்பதாக இது போன்ற பல உபயோகமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் பிவிசி ஆதார் அட்டை அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். பிவிசி ஆதார் அட்டை என்று அழைக்கப்படும் பிளாஸ்டிக் வடிவிலான ஆதார் அட்டைகள், உங்களுடைய ஆதார் அட்டை தொலைந்து போயிருந்தாலோ, சேதமடைந்திருந்தாலோ, அல்லது நீங்களாகவே விருப்பப்பட்டு பெற நினைத்தாலோ வழங்கப்படுபவையாகும். இதை எங்கே பெறணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் இந்த ஆதார் அட்டையை பெறும்பொழுது நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகளை பற்றியும் பார்க்க போகிறோம். பிவிசி பிளாஸ்டிக் ஆதார் அட்டையில் உள்ள பாதுகாப்பு பிரச்சனை என்ன? அதாவது ஆதார் கார்டு மற்ற அடையாள அட்டைகளைப் போல சாதாரணமான ஒரு விவர அட்டை அல்ல. உதாரணத்துக்கு உங்களுடைய ஓட்டர் ஐடி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் உள்ள டியூமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி போன்றவைகள் தான் இடம்பெற்றிருக்கும். ஆனால் ஆதார் அட்டை அப்படி அல்ல. அதில் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கையில் உள்ள ரேகைகள், உங்கள் கண்ணின் கருவிழி விவரங்கள் போன்றவை இடம்பெற்றிருக்கும். ஸோ ஆதார் அட்டை மற்ற அடையாள அட்டைகளை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே அதில் உள்ள விவரங்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் இணையதளத்தில், அதாவது கூகுள் சர்ச் இன்ஜினில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, பிவிசி ஆதார் அட்டை அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா, நிறைய ஆன்லைன் இணையதளங்களில் உங்களுக்கு பிவிசி ஆதார் அட்டையை பிரிண்ட் பண்ணி தர்றதா சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பதிவு செய்யும் பொழுது உங்களுடைய ஆதார் எண்ணை நீங்கள் இன்புட்டாக கொடுத்து உங்களுக்கு நம்பருக்கு வரும் ஓடிபி எண்ணையும் நீங்கள் கொடுப்பீங்க. ஓகே, இப்போது அந்த இணையதளங்கள் உங்களுடைய டியூமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் எடுத்துப்பாங்க. அது இல்லாமல் அவங்களால உங்களுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷனையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் உங்களுடைய பாதுகாப்பு பிரச்சனை முன்னிறுத்தப்படுது. அதாவது உங்களுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கைரேகைகள், கண்ணின் கருவிழி, ரெட்டினா விவரங்கள் போன்றவை அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஆதார் அட்டை பெறாதவங்க, அதாவது ஆதார் அட்டை பதிவு செய்து தபாலில் பெறாதவங்க, இணையதளம் மூலியமாக இ-ஆதார் கார்டை டவுன்லோட் செய்து சிக்னேச்சர் வேலிடேட் செய்து ஒரு வேலிட் டாக்குமெண்ட்டாக பயன்படுத்தலாம். மேலும் இ-ஆதார் கார்டை டவுன்லோட் செய்வது எப்படி, சிக்னேச்சர் வேலிடேட் செய்வது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது. நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது அரசு சேவை மையங்களான ஆதார் சேவை மையங்கள் போன்றவை உங்களுக்கு இந்த பிவிசி ஆதார் அட்டையை உங்களுடைய விருப்பத்தின் பேரில் வழங்குறாங்க. இதுக்கு 30 ரூபாய் முதல் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல போய் நீங்கள் பிவிசி ஆதார் அட்டையை அப்ளை செய்து பெற்றுக்கொள்ளலாம். இதில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்பட போகிறதில்லை. ஏன்னா நீங்கள் நேரடியாகவே அந்த மையத்திற்கு சென்று நீங்கள் பெறுறதுனால உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. ஆதார் சேவை மையங்கள் நாடு முழுவதும் இருக்குது. உங்கள் அருகிலுள்ள ஆதார் சேவை மையத்தை கண்டுபிடிக்க உங்களுடைய ப்ரௌசரில் போய் uidai.gov.in அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்சைட்குள்ளே போகணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைரக்ட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டட் என்ரோல்மெண்ட் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் உங்களுடைய ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் லோக்கல் ஏரியா மூணையும் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அருகாமையில் உள்ள என்ரோல்மெண்ட் சென்டர் லிஸ்ட் வரும். ஓகே, இப்போது லிஸ்ட் பண்ணுற அந்த சென்டரில் நிறைய சென்டர் லிஸ்ட் ஆகலாம். அதில் உங்களுடைய அருகில் உள்ள சென்டரை செலக்ட் பண்ணி அந்த சென்டருக்கு நேரடியாக போய் நீங்கள் பிவிசி ஆதார் கார்டை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் உங்கள் அருகிலுள்ள தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் நிலையத்திற்கு நேரடியாக சென்று இதே வழிமுறைகளை பின்பற்றி ஆதார் கார்டு பிளாஸ்டிக்கில் பிரிண்ட் செய்து வாங்கிக் கொள்ளலாம். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள்.
மேலும் இது போன்ற உபயோகமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இ ஆதார் கார்டு டவுன்லோட் செய்வது எப்படி, இ ஆதார் கார்டில் உள்ள சிக்னேச்சர் வேலிடேட் செய்வது எப்படி என்பதை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.